கார்த்திகாசுரன் என்ற அசுரன் வந்து பூஜை பண்ண ஸ்தலம். அவரே சிவபெருமானுக்கு வைத்த பெயர். கற்பக விருட்சம் போல பல வளங்களை கொடுத்ததனால் கற்பகநாத சுவாமி என பெயர் வைத்து அழைத்திருக்கிறார். அவ்வளவு பழமையான ஸ்தலம். பித்ருதோஷம் நீங்குவதற்கு இங்கு வந்து செய்வது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். விநாயகர் மாங்கனி பெற்ற ஸ்தலம். விநாயகரும் முருகனுக்கும் கைலாயத்தில் நடந்த மாங்கனி பிரச்சனை இங்கு நடந்ததாக ஐதீகம் சொல்கிறது. ரெண்டு நந்திகள் உள்ள விசேஷமான ஸ்தலம் இது. இதனை பார்ப்பவருக்கு பித்ருதோஷம் நீங்கும், சகல சௌபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வரன் போல தனி சனீஸ்வரன் நமது கோயில் விசேஷம். இங்கு வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் பல காரியங்கள் நடைபெறும் என்பது ஐதீகம். அம்பாள் வந்து இங்க கேட்கும் வரங்களை கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதி. நம பார்வதி பதையே அரகர மாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இந்த ஊருடைய பெயர் கற்பகநாதர் குலம். பாலசுந்தரி அம்பிகா உடனுரை. கற்பகநாதர் கார்த்திகாசுரன் என்ற அசுரன் வந்து இங்கே கற்பகநாதர் சுவாமியை வேண்டி பல தவங்கள் இருந்து அதன் பயனாக எல்லா வரன்களையும் பெற்று இன்புற்று வாழ்ந்தான். அதனால் சுவாமியினுடைய பெயர் கற்பகநாதர்னு பெயர். அம்பாள் வந்து அதே போல் வேண்டுவோருக்கு வேண்டு வரம் கொடுக்கும் அம்பாளாக பாலசுந்தரியாக இங்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். இவள் வந்து ஊர் காவல் தெய்வமாக மக்கள் அனைவரும் போற்றி வணங்கி வழிபடு செய்வார்கள். குழந்தைக்கு தோஷம் இருந்தால் தங்களுடைய குழந்தைகளை வந்து அம்பாளுக்கு தத்து கொடுப்பது என்பது இங்கே ரொம்ப விசேஷமாக நடைபெறும். திருமண தடை, பித்ருதோஷம் இவைகளுக்கு மிக சிறந்த ஸ்தலம். இங்கே வருபவருக்கு பித்ருதோஷம் நங்கும் என்பது ஐதீகம். கௌதம முனிவர் இங்கு உள்ள குளத்தில் பித்ருதோஷத்திற்கு பரிகாரம் செய்து சிவபெருமான் அருளாசி பெற்று மோட்சம் பெற்றதாக ஐதீகம். பித்ருதோஷம் நீங்குவதற்கு இங்கு வந்து செய்வது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். சிவபெருமான் பல பேருக்கு பித்ருதோஷ நிவாரணம் செய்து பல அருட்களை செய்திருக்கிறார். ரெண்டு நந்திகள் உள்ள விசேஷமான ஸ்தலம் இது. இதனை பார்ப்பவருக்கு பித்ருதோஷம் நீங்கும், சகல சௌபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்கே வந்து சனீஸ்வரனுக்கு, தனி சனீஸ்வரனுக்கு திருநள்ளாறு போன்று இங்கே வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம். மாங்கனி, விநாயகர் மாங்கனி பெற்ற ஸ்தலம் இங்கே என்று கூறப்படுகிறது. விநாயகரும் முருகனுக்கும் கைலாயத்தில் நடந்த மாங்கனி பிரச்சனை இங்கு நடந்ததாக ஐதீகம் சொல்கிறது. இதற்காக பக்கத்தில் உள்ள விநாயகருக்கு மாங்கனி விநாயகர் என்று பெயர் உள்ளது. பக்கத்திலே திருக்குளம் உள்ளது. அந்த திருக்குளம் ரொம்ப விசேஷமானது. திருக்கடிக்குளம்னு பெயர் அந்த குளத்திற்கு. ஊருடைய பேரும் குளத்துடைய பேரும் ஒன்று. அந்த மாதிரி உள்ளதில் வந்து பசுமாட்டு குழம்பு போல அந்த காலத்தில் அந்த குளம் இருந்ததனால் அதுக்கு திருக்கடிக்குளம் என்ற பெயர் வந்ததாக ஐதீகம். அந்த குளத்தில் வந்து குளித்துவிட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். மேலும் பல மக்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணி பல புண்ணியங்கள் அடைந்திருக்கிறார்கள். 63 நாயன்மார்கள் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். கோவிலுக்கு வெளியிலே அது நந்தி ஒன்று உள்ளது. அதை தாண்டி நம்ம வரும்போது ராஜகோபுரம். ராஜகோபுரத்திற்கு நேராக வரும்போது சிவபெருமானுக்கு முன்னாடி அதிகார நந்தி என்று சொல்லக்கூடிய நந்தி ஒன்று உள்ளது. அதை தாண்டி நம்ம வரும்போது சிவபெருமான் தரிசனம். தரிசனம் முடித்து சுற்றி நம்ம பிரகாரம் வந்து வலம் வரும்போது நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர். சிவபெருமானுக்கு நேர் பின்னாடி நால்வர், பிரதான மகாகணபதி ஸ்ரீ விநாயகர், வள்ளி தேவசேனா, சுப்பிரமணியர், லிங்கேஸ்வரர், விஸ்வநாத சுவாமி, லிங்கோத்பவர், மகாலட்சுமி சன்னதி உள்ள. இதை தரிசனம் செய்துவிட்டு சுற்றி வரும்போது நவகிரகம் உள்ளது. நவகிரகத்திற்கு பக்கத்திலே ரெண்டு பைரவர்கள் உள்ளன. பைரவர் கால பைரவர் ஒன்று, பைரவர் ஒன்று. ரெண்டுமே விசேஷமானது நம்ம கோயில். அதற்கு அடுத்தாற் போல் தனி சனீஸ்வரன் உள்ளது. திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வரன் போல் தனி சனீஸ்வரன் நமது கோயில் விசேஷம். இங்கு வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் பல காரியங்கள் நடைபெறும் என்பது ஐதீகம். இதனை தொடர்ந்து வரும்போது சந்திரன், சூரியன் ராஜகோபுரத்தின் ரெண்டு பக்கத்தில் உள்ளன உள்பக்கமாக. அம்பாள் வந்து தரிசனம் பண்ணலாம். அம்பாள் வந்து இங்கே கேட்கும் வரங்களை கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதி.
இங்கே வந்து அம்பாள் வந்து ஊரை பொறுத்தளவுக்கு பாலசுந்தரியம்மன் கோயில் என்று சொன்னால்தான் தெரியும் அந்தளவுக்கு அம்பாளுடைய அருளாசை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது கோயிலில் சித்திரை மாதம் வருஷப்பிறப்பு விசேஷமாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆடி மாதம் நாலு வெள்ளிக்கிழமையும் விசேஷமாக நடைபெறும். கடைசி வாரம் குத்துவிளக்கு பூஜைகளும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி விசேஷமாக நடைபெறும். புரட்டாசி மாத நவராத்திரி பத்து நாளும் உபயகரர்கள் உண்டு. அதற்கு பத்து நாளும் நவராத்திரி விசேஷமாக நடைபெறும். ஐப்பசி அன்னாபிஷேகம் நமது கோயிலில் மதியம் நடைபெறும். அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை என்று சொக்கபானை கொள்வது என்பது ரொம்ப விசேஷமாக நடைபெறும். மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் சொல்லக்கூடிய அன்று நடராஜ பெருமான் வீதி உலா நடைபெறும், ரொம்ப விசேஷமாக நடைபெறும். தை மாதம் தைப்பூசத்தன்று சுவாமி புறப்பாடு நடைபெற்று இங்கிருந்து பக்கத்தில் வளவனாறு என்ற ஆற்றில் தீர்சவாரி உற்சவம் நடைபெறும். இரண்டு தினங்கள் பக்கத்து ஊரில் இருந்து சுவாமி அருளாசி செய்து மறுநாள் வருவார். சிவராத்திரி ரொம்ப மாசி மாதம் சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடைபெறும். பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் மிக சிறப்பாக நடைபெறும். பங்குனி உத்திரத்தின் போது பால்குடம் எடுப்பது, பஞ்சமூர்த்தி சுவாமி புறப்பாடு காலையில், மாலையில் வந்து திருக்கல்யாண வைபவம், அதனைத் தொடர்ந்து சுவாமி நாலு வீதியும் புறப்பாடு செய்யப்பட்டு அன்று நிகழ்ச்சி. மதியம் திருக்குளத்தில் தீர்சவாரி உத்தவமும் மிக சிறப்பாக நடைபெறும். சித்திரைப்பூண்டியிலிருந்து ஒரு 22 கிலோமீட்டரில் இந்த ஊர் உள்ளது. இந்த ஊருக்கு வரக்கூடியது பாண்டி வழியாக வரும்போது கற்பகநாதர் குளம் என்று கேட்டால் எல்லாரும் சொல்வார்கள். அதேபோல் பட்டுக்கோட்டையிலிருந்து வரும்போது முத்துப்பேட்டை வழியாக வந்து வேதாரண்யம் போகக்கூடிய ரோட்டு, திருத்திரைப்பூண்டி போகாமல் போகக்கூடிய வேதாரண்யம் போகிற ரோட்டில் வந்தால் கற்பகநாதர் குளம் சொன்னால் எல்லாரும் சொல்வார்கள். இதிலிருந்தும் நேராக பட்டுக்கோட்டை போகக்கூடிய வண்டிகள் இந்த கற்பகநாதர் குளம் என்று சொன்னால் இறக்கிவிடுவார்கள். காலை 9 மணி முதல் 12 மணி வரை கோயில் நடை திறந்திருக்கும். மாலை 6 மணி முதல் 8 மணி வரை கோயில் நடை திறந்திருக்கும். கோயில் அர்ச்சகர் கணேஷ் குருக்கள். Thank you.